வெல்கம் டு செப் விஎஸ்எம். அடுப்பு பக்கம் போகாமல் பாகு வைக்காமல் அதிரச மாவு எப்படி ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். எல்லாருமே இந்த அதிரச மாவை ஈஸியாக ரெடி பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இந்த அதிரச மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பலகாரம் செய்கிறதுக்கு மாவு பச்சரிசி எடுத்துக்கிட்டால் பலகாரம் நல்லா வரும். 400 கிராம் அளவுக்கு பச்சரிசியை 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். இதில் இருக்க தண்ணியை வடிச்சுக்கலாம். வடிகட்டின அரிசியை கனமான காட்டன் துணியில் 5 நிமிஷத்துக்கு நிழல்லையே காய வச்சுக்கலாம். எப்போவுமே அரிசி இடிக்கும்போது அரிசி மேலே உள்ள ஈரம் மட்டும்தான் நமக்கு காயணும், உள்ள ஈரமாக இருக்கணும். அதனால் வெயிலில் போடாமல் நிழல்லையே 5 நிமிஷத்துக்கு காய வச்சுக்கலாம். அரிசியை மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கோம், இதை நைஸாக இடிச்சுக்கலாம். மாவு இடித்தது கொரகொரப்பாக இருந்தால் சளைச்சிக்கலாம், அதிரசத்துக்கு நமக்கு லேசாக கொரகொரப்பாக தான் இருக்கணும். இது நல்லா நைஸாகவே அடிபட்டிருக்கு, அதனால் நம்ம இதை சளிக்காமல் அப்படியே எடுத்துக்கலாம். அரிசி எல்லாத்தையும் இடித்தாச்சு. மாவு காயாமல் இருக்கிறதுக்கு லேசாக இது மாதிரி அமுக்கிட்டு பிளேட் போட்டு மூடி வச்சுக்கலாம். அதிரசத்துக்கு அரிசிக்கு தான் நம்ம வெல்லம் அளந்துக்கணும். அரிசி மாவு இடித்து வச்சுருக்கிறதுக்கு வெல்லம் அளக்கக்கூடாது. இப்போ 400 கிராம் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு 300 கிராம் அளவுக்கு வெல்லம் பொடி பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி அரிசியும் வெல்லமும் கிராம் கணக்கில் எடுத்திருக்கேன். நீங்கள் கப்பு இல்லைன்னா கிளாஸில் அளக்கிற மாதிரி இருந்தால் 1 கிளாஸ் அரிசிக்கு 3/4 கிளாஸ் வெல்லம் எடுத்தால் சரியான அளவில் இருக்கும். இப்போ வெல்லம் பொடி பண்ணி வச்சுருக்கத மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். மாவு இடிச்சிட்டு வச்சுருக்க அந்த மிக்சி ஜார்லேயே அப்படியே சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாரில் வெல்லத்தை சேர்க்கும்போது பொடியாக இருந்தது. 1-2 நிமிஷத்துக்கு நம்ம அரைச்சதுக்கப்புறம் தண்ணி சேர்க்காமல் அரைச்சிருக்கோம். இதை அரைச்சதை பார்த்திங்கன்னா நல்லா பாகு மாதிரி, உங்களுக்கு கெட்டியான பாகு மாதிரி தெரியும். பாகு வெள்ளம் மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு. அரைச்சி வச்சுருக்க வெள்ளத்தை இந்த மாவில் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்க 300 கிராம் வெள்ளத்தையும் மாவில் சேர்த்தாச்சு. வெள்ளத்துக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்தும் அரைச்சிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு எள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் ஏலக்காய்பொடி எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இந்த வீடியோ பார்க்கும்போது எல்லாருமே யோசிப்போம், இந்த மாவில் அதிரசம் செஞ்சால் பிரியாமல் எண்ணெயில் பிரிஞ்சு போகாமல் உடையாமல் வருமானு எல்லாருமே யோசிப்போம். நம்ம அதிரச மாவு ரெடி பண்ணுறது மட்டும்தான், அடுப்பு இல்லாமல் பாகு காய்ச்சாமல் செய்கிறோம். அதனால் பார்ட் 1 அதிரச மாவு ரெடி பண்ணுறது மட்டும்தான் போட்டிருக்கோம். அதிரசம் செய்கிறது நம்ம யூஸ்வலாக எப்படி செய்வோமோ அடுப்பில் எண்ணெய் காய வச்சுட்டு அதிரசம் செஞ்சு எடுக்க போகிறோம். பார்ட் 2 அந்த அதிரசம் வீடியோ பார்க்கும்போது அதிரசம் நல்லா சூப்பராக வந்திருக்கத நீங்களே பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், நம்ம அழுத்தி பிசைய பிசைய நல்லா சாஃப்டாகிடும். அதிரசத்துக்கு மாவு லேசாக புளிச்சிருந்தால் நல்லா சாஃப்டாக வரும். நீங்கள் இது உடனே செய்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துக்கோங்க. இது பச்சை மாவுங்கிறதுனால 1 மணி நேரம் ஆனாலே பார்த்திங்கன்னா நல்லா மெல்ட் ஆகி வந்துடும். 1-2 நாள் வச்சுருந்து கூட செய்யலாம். நமக்கு இப்போ அதிரச மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த தீபாவளிக்கு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.